கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு சேலத்தில் மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு கேக்கால் செய்யப்பட்ட 6 அடி உயர உருவம் தயாரிக்கப்பட்டது. நாடு முழுவதும் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதற்காக சேலத்தில் உள்ள கேக் விற்பனை கடைகளில் புதுவிதமான கேக்குகள் தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் கேக் விற்பனை கடையில் மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு 6 அடி உயர கேக் வடிவமைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதனை சேலம் குழந்தை இயேசு பேராலயம் பாதிரியார் ஸ்டான்லி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் தான் இத்தனை பாட்டு ஒரு இண்டிவிஜுவலா பாடியிருக்காரு. ஸோ அவருக்கு ரிமெம்பரன்ஸ் அதை வைக்கலாம் அப்படின்ட்டு தான் சார் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நியூ இயர் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்டாச்சு இங்கே பார்வைக்காக இருக்கும் சார். ஸோ ஜஸ்ட் அவருக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிபியூட் சார், அவ்வளோதான். தேங்க்யூ. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் தென்காசிக்கு கொண்டு வரப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதால் அதற்கான பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் கண்டெய்னர் லாரி மூலம் தென்காசிக்கு கொண்டு வரப்பட்டன. இதனை மாவட்ட ஆட்சியர் சமீரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாக்க கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், குற்றாலத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கட்டாயமாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கம் சார்பில் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பதவி உயர்வை உறுதிப்படுத்த அரசாணை வெளியிட வேண்டும், பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணி இறக்கத்திற்கு வருவாய் நிர்வாக ஆணையர் ஆணையிட்டுள்ள கடிதத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. கால்நடை பராமரிப்பு துறையின் கோழி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 400 பயனாளிகளுக்கு கோழி குஞ்சு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கும்மிடிப்பூண்டி அடுத்த எழாவூர், ஏடூர், பூவளம்பேடு, சுண்ணாம்பு குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயனாளி ஒருவருக்கு 25 கோழி குஞ்சுகள் வீதம், 400 பயனாளிகளுக்கு 10,000 கோழி குஞ்சுகள் வழங்கப்பட்டன. இதனை கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு தலைவர் சிவகுமார், மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் மண்டல பூஜையை ஒட்டி நாட்டியாஞ்சலி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி சேலம் சாலையில் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் பல்வேறு பூஜைகளுடன் மார்கழி திருவிழா நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவில் பங்கேற்ற பரதநாட்டிய பள்ளி மாணவிகள் தங்களது திறமைகளை நாட்டியாஞ்சலி மூலம் வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கோவிலின் நிர்வாகி சிவதாஸ், நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்திரமோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பாக நாட்டியமாடிய மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர் சாகமூரி விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேசிய விவசாய தினத்தை ஒட்டி ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகளுக்கு பேட்டரி தெளிப்பான்கள், திரவ உயிர் உரங்கள் மற்றும் சிறப்பான முறையில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய்க்கான காசோலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் சந்திரசேகர் சாகமூரி வழங்கினார். தொடர்ந்து வேளாண்மை இயந்திரங்களுக்கான விலை மற்றும் மானிய விவரப்பட்டியல் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த பம்பர்களை அகற்றும் பணி நடைபெற்றது. மணப்பாறை மற்றும் மருங்காபுரி பகுதிகளில் மோட்டார் வாகன ஆய்வாளர் மணிவண்ணன் தலைமையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த பம்பர்களை அகற்றும் பணி நடைபெற்றது. இதேபோல் மோட்டார் வாகன விதிகளுக்கு புறம்பாக வாகனங்களில் பம்பர் பொருத்தப்பட்டிருந்ததால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மணிவாணன் எச்சரித்து அனுப்பினார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் வீடுகளில் மின்னொளி அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. குறிப்பாக நாகர்கோவிலில் உள்ள CSI தேவாலயங்கள் மின் விளக்கு அலங்காரத்தால் ஜொலிக்கின்றன.
மேலும் நாகர்கோவிலில் உள்ள கோட்டார் புனித சவேரியார் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி மாவட்ட நிர்வாகம் உள்ளூர் விடுமுறை அளித்துள்ளது. சேலம் அருகே மாரடைப்பால் காவலர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அண்ணாமலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜசேகர். இவர் கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த கருமத்தன்பட்டி காவல் நிலையத்தில் இரண்டாம் நிலை காவலராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த உறவினரை பார்க்க சென்றபோது இவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. அப்போது வலியால் துடித்த அவர் அங்கிருந்த அமர்கையில் அமர்ந்தபடி திடீரென மயங்கி விழுந்தார். இதனையடுத்து அவரை அருகிலிருந்த மருத்துவர்கள் மீட்டு பரிசோதனை செய்ததில் மாரடைப்பால் அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பான காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்த புதிய வாக்காளர்களை செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வட்டாட்சியர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற முகாம்களில் 14,507 புதிய வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க விண்ணப்பித்திருந்தனர். அதன்படி தாம்பரம், சிட்லப்பாக்கம், கடப்பேரி ஆகிய இடங்களில் வாக்காளர்களுக்கான விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்தவர்களிடம் வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் மற்றும் வட்டாட்சியர் சரவணன் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதுவரை 2,000 மேற்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளதாக வட்டாட்சியர் சரவணன் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே அரிய வகை ஆமை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மாமல்லபுரம் அருகே உள்ள வடநெமிலி முதலை பண்ணையில் அரிய வகை 4 வெளிநாட்டு ஆமைகள் பராமரிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் விலைமதிப்பற்ற இந்த 4 ஆமைகளில் பெரிய ஆமை ஒன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருடப்பட்டன. 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆமை திருடப்பட்டிருப்பதைக் கண்டு முதலை பண்ணை பராமரிப்பாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் இதுகுறித்து மாமல்லபுரம் காவல்துறையினருக்கு புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி காட்சிப் பதிவுகளை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனா்.